फ्रेंड्स ना लास्ट वीडियो ले எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சிருப்பேன் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குழம்பு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லப் போறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் மட்டன் நல்லா அலசி எடுத்துக்கேன் இந்த மட்டன் எவ்வளவுனா ஒரு 1 kg மட்டன் இருக்கும் இப்போ வந்து நான் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஆட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு பிரியாணி இல ஒரு பட்டை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அது கூட ஒரு பூ வந்து எடுத்துக்கேன் அப்புறம் ஒரு கிராம்பு இத போட்டுட்டு நல்லா வதங்கன அப்புறம் அது கூட கருகப்புல ஆட் பண்ணிக்கோங்க இங்க வந்து நான் கருகப்புல எடுக்கல கருகப்புல ஆட் பண்ணிட்டு பொடிசா வந்து சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருப்பேன் உங்களுக்கு எவ்வளவு மட்டன் தேவையோ அவ்வளவு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுக்கோங்க அது கூட 1 கிலோ மட்டனுக்கு 4 தக்காளி 4 தக்காளி நல்லா நைஸா வெட்டி வச்சிருக்கேன் அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணப் போறோம் இப்போ நான் மட்டனுக்கு வந்து அரைச்சு வந்து சேர்க்க போறது இல்ல மசாலா சாம்பார் பொடி இருக்கு உங்க வீட்லயே அத ஆட் பண்ணப் போறேன் அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இந்த டேபிள்ஸ்பூன் வந்து எடுத்துக்கேன் இதுல எவ்வளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணப் போறேன்னா சாம்பார் பொடி வந்து இதுல ஒரு 10 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணப் போறேன் நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு மட்டன் எடுத்துக்கீங்க அந்த அளவுக்கு நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் 1 கிலோ மட்டனுக்கு வந்து இந்த ஸ்பூனால ஒரு 8 வந்து சாம்பார் பொடி அதாவது நீங்க வீட்ல வந்து சாம்பார் ஆட் பண்ணுவீங்களா அந்த பொடி தான் நான் வந்து எடுத்துக்கேன் நம்ம மட்டன் வந்து நல்லா தாளிச்சு அப்புறம் அது கூட வந்து தேங்காய் ஆட் பண்ணுவோம் தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காயோட ஒரு ஸ்பூன் வந்து கசகசா வந்து எடுத்து அதை வந்து அரைச்சு வச்சுக்க போறோம் அரைச்சிட்டு லாஸ்ட்ல தான் நம்ம ஆட் பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறது கிடையாது இப்போ வாங்க மட்டன் குழம்பு செய்யலாம் இப்போ மட்டன் குழம்பு பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் குக்கர்ல வந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு அது கூட நான் எடுத்து வச்சிருக்க ஒரு பட்டை சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போறோம் அப்புறம் சோம்பு வெந்தயம் அண்டாச்சி பூ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு அது கூட கொண்டு வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோம் அதையும் ஆட் பண்ணியாச்சு அது கூட சின்ன வெங்காயம் வந்து நம்ம பொடிசா நறுக்கி வச்சுக்கோம் அது வந்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆன அப்புறம்னா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணணும் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இதோட தக்காளி வந்து ஆட் பண்ணப் போறோம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அப்பதான் நம்ம மட்டன் சேக்கணும் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் நான் பாக்குறேன் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு அது கூட வந்து நம்ம மட்டன் ஆட் பண்றோம் மட்டன் ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் salt வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து salt ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து 1 கிலோ மட்டனுக்கு வந்து இந்த ஸ்பூனால ஒரு 10 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேன் நீங்க வந்து காரத்துக்கு ஏத்த உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து mix பண்ணப் போறோம் இப்போ நமக்கு நல்லா கிண்டியாச்சு அது கூட வந்து நான் தேங்காவும் கசகசா எடுத்து சொன்னல அரைச்சு சொன்னல அதை அரைச்சு வச்ச பேஸ்ட் வந்து இதல வந்து சேர்த்துக்கப் போறோம் நீங்க வந்து தண்ணி வந்து நான் 1 கப் ஆட் பண்றேன் உங்களுக்கு மட்டனுக்கு எவ்வளவு தேவையான அளவு நீங்க அதை சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு வந்து நல்லா mix பண்ணி ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 விசில் வைங்க மட்டன் வந்து சின்ன மட்டனா இருந்தா உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அது வச்சுக்கோங்க நாங்க வந்து ஒரு 5 விசில் வைக்க போறோம் அப்புறம் salt வந்து நீங்க பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் 5 விசில் மட்டன் வந்த அப்புறம் உங்களுக்கு எடுத்து பார்த்தேன் இப்போ வந்து மட்டன் வந்து 5 விசில் வந்துருச்சு நான் குக்கர் ஓபன் பண்ணி பிளேட்டிங் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எது கூட வேணா நீங்க வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்ன फ्रेंड्स மட்டன் குழம்பு நீங்க கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே என்னோட வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू